நீங்கள் பாத்துக்கிட்டு செக் ஒன் தமிழ் இது ஜிவி ஸ்டுடியோ நான் உங்கள் ஜீவா அதாவது இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா அதாவது ஒரு நோய் இந்த உலகத்தை மாற்றணும்னு சொன்னால் நம்ம இப்போ நம்பி தான் ஆகணும் ஒரு மனுஷன் இந்த உலகத்தை மாற்றோன்னு சொன்னால் நம்ம நம்பி தான் ஆகணும் ஆனால் ஒரு ஈக்குவேஷன் ஜஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் இந்த உலகத்தை மாற்றணும் சொன்னால் நம்மளை பல பேர் நம்ப மாட்டோம் ஸோ நீங்கள் நம்பிதான் ஆகணுன்ற மாதிரி இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்த உடனே தெரிஞ்சுப்பீங்க ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா வேர்ல்டு சேஞ்ச் பண்ண மூணு ஈக்குவேஷன் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மூணாவது ஆகிட்டு ஓம்ஸ்லா ஓம்ஸ்லாவை எஸ்டாப்ளிஷ் பண்ணவர் வந்து சைமன் ஹோம்ன்றவர் அவர் ஒரு ஃபிசிக்ஸ் படித்தவர் ஓகே அவர் ஸோ என்ன சொல்கிறாருன்னா அந்த ஹோம்ஸ்லாவில் இட் ரிலேஷன் பிட்வீன் த பொட்டன்ஷியல் டிஃப்ரெண்ட் அண்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அந்த ஈக்குவேஷன் என்ன சொல்கிறாங்க அக்கார்டிங் டு த ஹோம்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அட் எ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் எ ஸ்டடி கரண்ட் ஐ ஃப்ளோ த்ரூ கண்டக்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொஃபஷனல் டு த பி பெட்வீன் டூ எண்ட் ஆஃப் த கண்டக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கான ஈக்குவேஷன் என்னன்னா ஐ பை பி ஈக்குவல் டு காஸ்டன்ட் இந்த ஈக்குவேஷன் பல ஈக்குவேஷனாக மாறி இருக்கு அதாவது ஐ ஈக்வல் டு ஒன் பை ஆர் ஆர் பை வீ ஒன்று இருக்குது அது அது இல்லாமல் பி ஈக்குவல் டு ஐஆர்னு ஒன்று இருக்குது ஸோ இந்த ஒரு ஈக்குவேஷன் வச்சு பல ஈக்குவேஷன் சைமன் ஹோம்ன்றவர் கண்டுபிடிச்சிருக்காரு அதுவும் இல்லாமல் நம்ம ரெண்டாவதாக பார்க்க என்னன்னா பார்க்க போகிற ஈக்குவேஷன் தான் பேர் கேட்டிங்கன்னா அதாவது நியூட்டன் கண்டுபிடிச்ச செகண்ட்லாம் அது நான் சொல்கிறாங்கன்னா எ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எ பாடி டேரக்ட்லி ப்ரொஃபஷனல் டு த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் லீனியர் மொமெண்டம் ஆஃப் த பாடி சேஞ்ச் இன் த மொமெண்டம் டேக் பிளேஸ் அதாவது இது என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்கான அதிக யூசஸ் கொடுத்துருக்கு இதுவும் நம்ம வேர்ல்டு சேஞ்ச் பண்ண ஒரு ஈக்குவேஷன் முக்கியமானது ஒன்று இதை சொல்லலாம் அதாவது இதனால் எர்த்தோட மாஸ் கண்டுபிடிக்கலாம் ப்ள பிளானட்டோட மாஸ் கண்டுபிடிக்கலாம் அது இல்லாமல் எர்த்தோட அசலேஷன் மாஸோட அசலேஷன் அதாவது பிளானட்டோட அசலேஷன் இது மாதிரி அதிக யூசஸ் இருக்குது இந்த நியூட்டன் செகண்ட்லாக இதுவும் வேர்ல்டு சேஞ்ச் பண்ண ஒரு முக்கியமான ஒரு ஈக்குவேஷன் நான் சொல்கிறேன் அது இல்லாமல் நம்ம ரேட்டிங்கில் ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா நோபல் பரிசு தந்த ஐன்ஸ்டீனோட ஈக்குவேஷன் இ ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர் இ ஈக்குவல் டுனா எனர்ஜி ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயர்னு அர்த்தம் அதாவது ஒரு லைட் வேகத்தில் போகிற எந்த ஒரு பொருளுக்கும் அதோடய மாஸ்க் குறைஞ்சாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஒரு ஈக்குவேஷன் இதுக்கு நோபல் பரிசு தந்தாங்க ஸோ இந்த மூணு ஈக்குவேஷமே நம்ம வேர்ல்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமாக இருந்ததுன்னு சொல்கிறேன் ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் வித் ஷேர் பண்ணிட்டு அவ்வளோ நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அதிக டிஃப்ரெண்ட்டான வீடியோ உங்களுக்கு தேடி வரும் ரொம்ப நன்றி